हलो सिस्टर्स எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பிரெக்னண்டா இருந்தீங்க, அதாவது கருப்பையில கரு தங்கிட்டாங்க, உங்க வயித்துல குழந்தை உருவாகி இருந்தாங்க அப்படின்னா வந்து எத்தனை நாளுக்கு பின்னாடி உங்களுக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கிளியரா அந்த வீடியோல சொல்ல போறோம். மோஸ்ட்லி ஒரு சினிமா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, பிரெக்னண்டா இருக்காங்கன்னு என்ன பண்ணுவாங்க, வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அது ரியலா நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது. நூத்துல ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பெண்ணுக்குமே அறிகுறிகள் ஒரு ஒரு மாதிரி வேறுபடும் அவங்களுக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி. பட் எல்லாருக்குமே காமனா இருக்கிற முக்கியமான சிம்டம்ஸ் வந்து 100%ல் ஒரு 90% பெண்களுக்கு வந்து காமனா இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் வந்து வாமிட். கருப்பையில கரு பதிஞ்ச உடனே வயிறு வந்து லைட்டா வலிக்க ஆரம்பிக்கும். பிறப்புறுப்பு வந்து லைட்டா சுருக்கு சுருக்கும் குத்த ஆரம்பிக்கும். மார்பகங்கள் மென்மையாகும், கனமாகும், கருப்பாகும். இவன் நிறைய அறிகுறிகள் தெரியறப்போ ஒரு சில பேருக்கு வாமிட் எப்ப வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஆணும் பெண்ணும் இணைந்தவுடன் ஒரு அழகான ஒரு கரு வந்து உருவாகும் இல்லைங்களா. அந்த கரு உருவாகுது அப்படின்றப்ப அந்த குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அந்த கரு உரு கொடுத்து அந்த பெண்ணும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் இருந்துட்டே இருக்கும். கர்ப்ப காலத்துல பெண்ணுக்கு வந்து நிறைய வலி அனுபவங்கள்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் உடம்புல நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுல முக்கியமானது வந்து வாமிட் சரிங்களா. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வாமிட் எப்போ வர ஸ்டார்ட் ஆகுனா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மோஸ்ட்லி வரும். எப்போ முடியும்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் ஒரு 5 மந்த்துக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ எனக்கு பார்த்த வரையுமே எனக்கு வந்து 2 ஆண் குழந்தைங்களுக்குமே 45வது வாரத்தில் முதல் ஆண் குழந்தைக்கு வந்து 45வது வாரத்தில் 45வது நாளில் வாமிட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. 2வது ஆண் குழந்தைக்கு வந்து 36வது நாளில் வந்து செக் வாமிட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ உங்களுக்கு வந்து வாமிட் மோஸ்ட்லி எப்போ வரும்னா நீங்கள் கரு வந்து கருப்பையில் பதிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அதில் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்றப்போ அது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து கரு வந்து ரத்தமாக எல்லாத்துலேயும் பரவ ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு கரு நீங்கள் கிட் செக் பண்ண ஒன்று இல்லை ஒரு 5-6 நாளில் இல்லை ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடும். வாமிட் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. ஏன்னா கருப்பையில் கரு பதிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் கூட பிடிக்காது, சாப்பிட்ட விஷயங்கள் கூட ஒரு மாதிரி குமட்டிட்டு வரும். உங்களுக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும்னா கூட பிரியாணி சாப்பிட பிடிக்காது, ஸ்வீட் பிடிக்கும்னா கூட ஸ்வீட் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வாமிட் வந்து எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடவே விடாது. ஒரு தண்ணி கூட உங்களால் ஃப்ரீயாக குடிக்க முடியாது. தண்ணி குடிச்சா கூட உங்களுக்கு வாமிட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ வாந்தி வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 45 நாட்களுக்கு பிறகு வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு 35 நாட்களுக்கு, ஒரு சில பேருக்கு வந்து 50 நாளுக்குள்ளே வாந்தி வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் எப்போ முடியும்னா கண்டிப்பாக 5 மந்த் வரையும் எல்லாருக்கும் வாமிட் இருந்துகிட்டே தான் இருக்கும். 5 மந்த்துக்கு அப்புறம் தான் முடியும் சரிங்களா. நிறைய பேர் 5 மந்த்துக்கு அப்புறம், ஒரு சில பேருக்கு 9th மந்த் வரையுமே இருக்கும். உங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு வாமிட்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதுவும் உங்கள் வாயில் வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துட்டே இருக்குது. ஒரு மாதிரி அந்த உமிழ்நீர் வந்து ஒரு மாதிரி உலோக சுவையில் இருக்குது, எச்சம் வந்து சுரந்துட்டே இருக்குது, புளிப்பு சுவையில் இருக்குன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கர்ப்பரிகுறி எல்லாமே இருந்து வாமிட் வருது அப்படின்றப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வாமிட்லாம் சும்மாலாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. வாமிட் வந்தாவே 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதான் அர்த்தம் சரிங்களா.